ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு பொன்மொழிகள் வரிசையில் நாம் பார்க்க இருக்கிற முதலாவது பொன்மொழி, நீங்கள் ஒருவரின் குணத்தை சோதித்து பார்க்க வேண்டுமானால் அவரிடம் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். சொன்னவங்க ஆப்ரஹாம் லிங்கன். இரண்டாவது பொன்மொழி, தேனீக்கள் ஓயாது உழைத்து தேனை சேகரித்து வாழ்கின்றன, அவற்றால் மலருக்கு பாதிப்பு ஏதுமில்லை. அவ்வாறு பிறருக்கு பாதிப்பு ஏதுமின்றி மனிதன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னவங்க ஜே சி குமரப்பா. மூன்றாவது பொன்மொழி, மனிதனின் முழு கண்ணோட்டமும் இங்கேயே இப்போதே என்று தான் இருக்க வேண்டும். இது தவிர வேறொரு இடமும் வேறொரு நேரமும் என்றுமே கிடையாது. சொன்னவங்க ஓஷோ. நாலாவது பொன்மொழி, ஒருவன் பணத்தால் நாயை வாங்கிவிட முடியும், ஆனால் அன்பு ஒன்றினால்தான் அதன் வாலை ஆட்டி வைக்க முடியும். சொன்னவங்க ஷெர்லாக் ஹான்ஸ். ஐந்தாவது பொன்மொழி, தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு நரம்பிலும் செயல் துடிப்பு வேண்டும். சொன்னவங்க சுவாமி விவேகானந்தர். ஆறாவது பொன்மொழி, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. சொன்னவங்க அடால்ஃப் ஹிட்லர். ஏழாவது பொன்மொழி, ஒரு மனிதன் தனியாக பிறந்து தனியாக இறந்து விடுகிறான், அவர் தனது கர்மாவின் நல்ல மற்றும் மோசமான விளைவுகளை மட்டுமே அனுபவிக்கிறார். இது கர்மா பலன். வாழ்வில் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள்.